வணக்கம். இந்த வீடியோவில் செருத்துணை நாயனாருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க. 63 நாயன்மார்கள் மிகப்பெரிய சிவத்துண்டுகளை பண்ணியிருக்காங்க. ஆண்டவனுடைய அன்புக்கு நேரடி பாத்திரமானவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் செருத்துணை நாயனார் அவருக்கு என்ன அப்படி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சமயத்தில் சிவன் கோயிலில் சாமிக்கு மாலை தொடுக்கிறதுக்காக வச்சுருந்ததில் ஒரு பூ தவறி விழுந்து போயிருக்கு. அதை ஒரு பொண்ணு வந்து எடுத்து மோந்து பார்த்துட்டாங்க. அதுக்காக அந்த பொண்ணோட மூக்கையே அறுத்தவர் தான் இந்த செருத்துணை நாயனார். சாமி மேல பக்தி செலுத்துறவங்க, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறவங்க இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளை எல்லாம் கொடுப்பாங்களா? அதுலயும் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்பவே சாதாரணமா கீழே கிடந்த ஒரு பூவை எடுத்து மோந்துதான் பார்த்திருக்காங்க. அதுக்காக அவங்களோட மூக்கையே அறுத்திருக்காரு. இவர் எப்படி ஒரு மிகப்பெரிய சிவனடியாரா இருக்க முடியும்? இவரையே நம்ம ஒரு நாயன்மாரா எடுத்து கும்பிடுறோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வரலாம். அதுக்கான பதில்களை பூரா இந்த வீடியோ கண்டிப்பா சொல்லும். சரி, உண்மையில என்ன நடந்துச்சு? இந்த செருத்துணை நாயனார் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 825களிலிருந்து 850களுக்குள்ள நடக்கக்கூடிய கதை இது. அவர் பிறந்த காலம் 8வது நூற்றாண்டு இல்ல 9வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பெரிய புராணத்துல சொல்லப்பட்ட அவருடைய வரலாற்றையும் தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலம் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த வரலாறு 825களிலிருந்து 850களுக்குள்ளதான் நடந்திருக்கும். அந்த சமயத்துல தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி பல்லவ மன்னர்களால தான் ஆட்சி பண்ணப்பட்டுச்சு. பல்லவ பேரரசுக்குள்ள வரக்கூடிய தஞ்சாவூர்ல அந்த காலகட்டத்தில் இந்த ஊருக்கு பேரு மருகல் நாடு அப்படின்னு இருந்திருக்கு. இன்னைக்கு கீழே தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சோழ மன்னர்கள், பிற்கால சோழர்கள் எல்லாம் 850களுக்கு பின்னால தலையெடுக்கிறதுக்கு முன்னால, விஜயாலய சோழ மன்னனுடைய ஆட்சி நடக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கதையானது தஞ்சாவூர்ல நடக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு வேளாளர் வீட்டில் இந்த செருத்துணை நாயனார் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல அப்படி ஒரு பக்தி, சிவங்கோயில்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்யறதுக்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி இப்படி அத்தனையுமே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அவர் ஒரு சமயத்தில் திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய கோயிலுக்கு போய் அங்க தன்னுடைய கைங்கரியங்களை பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. சிவபெருமானுடைய கோயில்கள்ல இப்படி தொண்டு செய்யறதுக்கு எத்தனையோ சிவபக்தர்கள் இருந்தாலும் இவர் ஒரு தனித்துவமான தொண்டர். அதாவது ஒரு தொண்டனுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, பணிவு. இந்த பணிவு மட்டும் இவர்கிட்ட இருக்காது, துணிவோடு சேர்ந்த பணிவு தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான விஷயம். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் போது சிவபெருமானுக்கோ அவருடைய கோயில்களுக்கோ அவருடைய அடியார்களுக்கோ யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கடுமையா கண்டிப்பாரு. கண்டிக்க மட்டும் இல்ல, தண்டிக்கவும் செய்வாரு. அது யார் எவர் அப்படின்னு அவர் பார்க்க மாட்டாரு. சிவபெருமான் மேல இருந்த அந்த பக்தியால யாரு தெய்வ நிந்தனைய தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி அவர் எண்ணக்கூடியவர். அவர் மிகப்பெரிய அளவுல வெள்ளாம பார்க்கக்கூடிய ஒரு குடியில பிறந்திருந்தாலும் மன்னர்மார்களுக்கெல்லாம் போர் சமயத்துல படை பிரிவுகளை அனுப்பக்கூடிய ஒரு பிரிவுக்கு தலைவராகவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் செருத்துணை நாயனார் மன்னருக்கு பகைவனை எதிர்க்கிறதுக்கு, போர் செய்யறதுக்கு துணைக்கு படைகளை அனுப்பக்கூடிய நாயனார் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு பேரே செருத்துணை நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நாயனாருடைய வாழ்க்கையில ஆண்டவன் நிகழ்த்தின அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்லவ நாட்டுல தான் இந்த தஞ்சாவூர் அந்த காலகட்டத்தில் இருக்குது. அந்த சமயத்துல பல்லவ நாட்டை கலர்ச்சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் ஆட்சி பண்ணி வராரு. அவரும் ஒரு மிக தீவிரமான சிவபக்தர். அதனால ஒரு சமயத்துல காஞ்சியில, பல்லவர்களுடைய தலைநகரமான காஞ்சியில இருந்து தன்னுடைய பட்டத்து ராணி, தன்னுடைய படை வீரர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திருவாரூருக்கு வந்து, தஞ்சைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாரூருக்கு வந்து அங்க தியாகராஜ சாமி கோயில்ல சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இதே சமயத்துல தான் அதே திருவாரூர் கோயில்ல செருத்துணை நாயனாரும் சாமிக்கான, கோயிலுடைய பூஜைகளுக்கான நிறைய தொண்டுகளை எல்லாம் பண்ணி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சமயத்துல கோயிலுடைய சுற்றுப்பிரகாரத்துல இருக்கக்கூடிய திருப்பூ மண்டபத்துல வச்சு அங்க சாமிக்கு மாலைகளா போடக்கூடிய பூக்களை எல்லாமே இங்க செருத்துணை நாயனாரும் மற்ற பக்தர்கள் எல்லாரும் உட்கார்ந்து தொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்திருந்த ராஜாவும் ராணியும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராணி கோயிலுடைய சாமியுடைய கருவறையிலிருந்து அப்படியே சுற்றுப்பிரகாரங்கள்ல சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அந்த திருப்பூ மண்டபத்துக்கு பக்கத்துல, அதாவது சாமிக்கு மாலை தொடுக்கிறதுக்காக பூக்களை எல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூ மட்டும் ரொம்ப அழகான பூவானது தனியா கீழே விழுந்து கிடக்கு. அதை பார்த்த உடனேயுமே ராணி தன்னுடைய கையில எடுத்து எவ்வளவு அழகான ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூக்களை வச்சு மோந்து பார்த்துறாங்க. இதை பார்த்த உடனேயுமே செருத்துணை நாயனாருக்கு அவ்வளவு கோபம் வந்துருது. அவர் எதை
பத்தியும் யோசிக்கல. யார் அந்த பூவை எடுத்தாங்க, யார் மோந்து பார்த்தாங்க, அவங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்தது தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு தெய்வ நிந்தனை தான். சாமியுடைய திருமுடியில ஏறதுக்காக வந்த பூவை இப்படி அந்த பொண்ணு எடுத்து மோந்து பார்த்துட்டா, இது ஒரு மிகப்பெரிய அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து வந்து இப்படி பூவை மோந்து பார்த்தாலே அந்த பொண்ணுடைய முடிய பிடிச்சு தரையில இழுத்து போட்டு அவளுடைய மூக்க அவர் கரகரன்னு அறுத்து எரிஞ்சிடுறாரு. இப்படி அவர் அறுத்தெறிஞ்சது சாதாரண பொண்ணோட மூக்கில்ல, பட்டத்து ராணி பல்லவ பேரரசியுடைய மூக்க இப்படி அறுத்து எரிஞ்சிட்டாரு. அந்த நேரத்துல ராணியானவள் கதறி துடிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்டு உள்ள சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த ராசா ஓடோடி வந்து பாக்குறாரு. ராணி இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை இங்க யாரு செஞ்சது அப்படின்னு ரொம்ப அரட்டி கேட்கிறாரு. அந்த சமயத்துல கொஞ்சம் கூட பயப்படாம நம்முடைய செருத்துணை நாயனார் முன்ன வந்து நின்று, நான் தான் ராணியுடைய மூக்க அறுத்தேன் அப்படின்னு ராஜா முன்னால சொல்றாரு. இப்படி ஒரு சிவபக்தர், ஒரு சிவ தொண்டர் தன்னுடைய தேவியுடைய மூக்க அறுத்திருக்காருனா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி மன்னன் நிக்கிறாரு. அதாவது மன்னன் நினைச்சிருந்தா என்னவே இருக்கட்டுமே, என்னுடைய தேவியுடைய மூக்க நீங்க எப்படி அறுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே செருத்துணை நாயனாருக்கு தண்டனை கொடுத்துருக்க முடியும், அவருடைய தலையை கூட வாங்கி இருக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தவர் ஒரு சிவபக்தர், சிவ தொண்டர் அப்படிங்கிறதுனால, இவரும் மன்னரும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் அப்படிங்கிறதுனால இதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தயங்கி தயங்கி நிக்கிறாரு. உடனே செருத்துணை நாயனார் சொல்றாரு, சிவபூஜைக்காக சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே புனிதமான பொருள், அதை யார் தெரிஞ்சோ தெரியாமலோ நிந்தனை பண்ணினாலும் அது குற்றம் தான், அதுக்கு நான் தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திருப்பூ மண்டபத்துக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்திலேயே அந்த பூ கீழே விழுந்திருந்தாலும் அந்த பூ கொண்டு வரப்பட்டது எதுக்காக, சிவபெருமானுடைய முடியில போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அதனால பூ தனியா கீழே விழுந்து கிடந்திருந்தாலும் அது சிவபெருமானுக்கு போய் சேர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட பூக்கள் தான், அதை பட்டத்து ராணி மோந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்ன உடனேயுமே, இதை கேட்ட உடனேயே மன்னன் என்ன சொல்றாரு, செருத்துணை நாயனார் சுவாமிகளே, நீங்க இவளுடைய மூக்க முதல்ல அறுத்திருக்க கூடாது, பூவை முதல்ல எடுத்து அவளுடைய கையத்தான முதல்ல வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த வெள்ளத்துல மூக்கருபட்டு கிடக்கக்கூடிய பட்டத்து ராணியுடைய கையையும் தன்னுடைய உடைவாளை எடுத்து மன்னர் அந்த இடத்திலேயே வெட்டி வீசிறாரு. இத்தோட இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருடைய பக்தியையும் மெச்சி சிவபெருமான் திருவாரூர்ல அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்தது மட்டுமல்லாம இங்க பட்டத்து ராணி அவங்களுக்கும் உடம்பு சரியாகும்படியாக செஞ்சு இந்த அத்தனை பேருக்கும் திருவாரூர்ல சாமி காட்சி கொடுக்கிறாரு. ஆவணி மாசத்துல பூச நட்சத்திரத்துலதான் செருத்துணை நாயனாருடைய குரு பூஜை நடக்கும். அவருடைய வரலாறு தெரிஞ்சிக்க வந்த அதே இடத்துல கலர்ச்சிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவ பேரரசர் இருந்தாரே, அவருமே தன்னுடைய மனைவியுடைய கையையும் கொஞ்சம் கூட யோசிக்காம வெட்டி எரிஞ்சு ஆண்டவன் கிட்ட அந்த பக்தி செலுத்தினதுனால அவருமே கலர்ச்சிங்க நாயனார்னு சொல்லிட்டு இன்னொரு நாயனாரா கும்பிடப்படுறாரு. இப்படி ஒரே நாள்ல செருத்துணை நாயனார், கலர்ச்சிங்க நாயனார் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உண்மையிலேயே பல்லவ அரசர்களுடைய பேரையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுல கலர்ச்சிங்கர் அப்படின்னு எந்த பேருமே இல்லையே, அப்படின்னா இந்த கதை உண்மைதானா, இதுல எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, டாக்டர் மா ராசமாணிக்கனார்னு சொல்லுவாங்க, 1900களின் ஆரம்பத்தில் பிறந்து 1960கள் வரைக்கும் வாழ்ந்தவர், மிகப்பெரிய தமிழாசிரியர், அது போக ஒரு வரலாற்று அறிஞர், சங்ககால தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து பிற்கால தமிழ் சமூகத்துடைய வரலாறு வரைக்கும் ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய பெரிய புராண ஆராய்ச்சியின்படி மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 825களிலிருந்து 850களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி பண்ண அந்த மன்னன் தான் கலர்ச்சிங்க நாயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மன்னன். அது மட்டும் இல்லாம இந்த நந்திவர்மன் அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களை எல்லாம் ஒடுக்கிறதுக்காக ராஷ்டிர கூட அரசர்களோட ஒரு நட்புணர்வோட இருந்திருக்காரு. அதனால ராஷ்டிர கூட அரச மரபுல வந்த மிகச்சிறந்த சமண பக்தனான அமோகவர்ஷ நிருபதுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுடைய மகள் சங்கா அப்படிங்கிறவங்களைத்தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த சங்காவும் மூன்றாம் நந்திவர்மனும் திருவாரூருக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணும்போதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவருடைய ஆய்வு தகவல்களா சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.